ஒரு விலை உயர்ந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது மூடநம்பிக்கை, முட்டாள்தனம். ஓகே, அதை யாருமே நம்பாதீங்க. ஒரு 30-40,000 இன்வெஸ்ட் பண்ண என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அது ஒரு 15,000 உள்ளே கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஸ்டார்டிங் 8,000 லேப்டாப் இருக்குது. இங்கே இருக்கிற எந்த லேப்டாப் செகண்ட் லேப்டாப் இருந்தாலும் சரி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. நார்மல் சின்ன சின்ன கோடிங் கற்றுக்கிறாங்க, சின்ன சின்ன வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறாங்க, ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறாங்க, கொள்ள இந்த பிகினர்ஸ் இவங்களுக்கான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதுவும் புது சிஸ்டம் வித் வாரண்டியோட பிலோ 15,000 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 8,000 ரூபாய்க்கு பிசி, 10,000 ரூபாய்க்கு பிசி, 12,000 ரூபாய்க்கு பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஸ்டார்டிங் பிசின்னு சொல்லக்கூடிய பிசிக்கான கான்ஃபிகரேஷன் சொல்றதே இல்லை. 12,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தர சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 256 GB SSD, 19 inches மானிட்டர், கேபினெட்டு, கீபோர்டு, மவுஸ், ஸ்பீக்கர், வைஃபை ரிசீவர், வெப் கேமரா எல்லாம் சேர்த்து 12,000 ரூபா வித் 1 வருஷம் வாரண்டி. நான் சஜஸ்ட் பண்ணுற சிஸ்டம் கான்ஃபிகரேஷனும், நான் சஜஸ்ட் பண்ணுற லேப்டாப்பும் உங்கள் வேலை அந்த லேப்டாப் கம்பெனி நடக்கலைன்னா நான் நீங்கள் கேட்குற லேப்டாப் டெஸ்க்டாப் நான் ஃப்ரீயாகவே தர முடியும். i5 6th generation ப்ராசர், சரி, 110 மதர் போர்டுங்க, 8 GB DDR4 ரேம், 512 GB SSD, 22 inches பெரிய மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், கேபினெட்டு, பவர் சப்ளை, அதே மாதிரி வெப் கேமரா, ஸ்பீக்கர், வைஃபை ரிசீவர் எல்லாம் சேர்த்து 20,500. யூஸ் லேப்டாப் புதுக்கு எல்லா லேப்டாப்புக்கும் ஒரு பேகு, ஒரு ஒயர்லெஸ் மவுஸு, ஒரு லேப்டாப் கிளீன் பண்ணுற கிளீனிங் கிட்டு, ஒரு கீபோர்டுக்கு வர கீ ஸ்கில், 4 ஐட்டம் ஃப்ரீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டர் இருக்க ட்ரூவேலி கம்ப்யூட்டர்ஸ் வந்திருக்கும். ஸோ மயங்கர் மதர் நம்ம இருக்காரு. மயங்கர் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே, என் பேர் மணிகண்டன், ஹாப்பி கம்ப்யூட்டர்ஸ். அதேமாதிரி ஹாப்பி கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவேல்யூ கம்ப்யூட்டர்ஸ். ட்ரூவேல்யூ கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார், இங்கே மேலே என்ன பண்ணிட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் பிராண்ட் நியூ சீல்டு டெஸ்க்டாப், ஓ கஸ்டமைஸ் டெஸ்க்டாப். ஓகே, அதே மாதிரி யூஸ்டு டெஸ்க்டாப்ஸ், யூஸ்டு லேப்டாப்ஸ், ப்ரிண்டர்ஸ், அக்சசரிஸ், அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் ட்ரூவேல்யூ கம்ப்யூட்டர்ஸில். கீழே ஹாப்பி கம்ப்யூட்டர்ஸில் பிராண்ட் நியூ லேப்டாப் மட்டும் கீழே, அதாவது ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்க்டாப்ஸில் எவ்வளோ வேரியண்ட் இருக்குது, பிராண்ட் நியூ டெஸ்க்டாப் கஸ்டமைஸ் டெஸ்க்டாப்பில் எவ்வளோ வேரியண்ட் இருக்குது, யூஸ் டெஸ்க்டாப்பில் எவ்வளோ வேரியண்ட் இருக்குது, அதில் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஜிம்மிக்ஸ் என்ன, அதுவும் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகே, அதே மாதிரி அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், நம்மக்கிட்ட ஹாப்பி கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி பிராண்ட் ஷோரூம். கடை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 100 ஃபீட் ரோட்டில் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஹாப்பி கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேலே பெரிய பில்டிங்கில் ட்ரூவேல்யூ கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் கிடைக்கும். ஹெச்பி, டெல், லினோவா, ஏசர், ஆசூஸ், எம்எஸ்ஐ, ஆப்பிள், இன்ஃபினிக்ஸ், ஹானர், மேஜிக் புக்குங்கிற எல்லா பிராண்டோட லேப்டாப்பும் கீழே கிடைக்கும். ஓகே, மேலே வந்து அதே மாதிரி தான் கஸ்டமைஸ் டெஸ்க்டாப், அதாவது பில்ட் யுவர் ஓன் பிசி. ஸோ உங்களுடைய ஓன் ட்ரீம் பிசியை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதில் ப்ராசஸில் நிறைய வேரியண்ட் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ப்ராசஸில் என்னென்ன வேரியண்ட் இருக்குது, மதர் போர்டு என்னென்ன வேரியண்ட் இருக்குது, இது எல்லாமே மேலே. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸ்டு லேப்டாப், ஹியூஜ் நம்பர் ஆஃப் யூஸ் லேப்டாப் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அப், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆனா ஒரு 30-40,000 இன்வெஸ்ட் பண்ண என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அது ஒரு 15,000 ரூபாய்க்கு உள்ள கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே, அதுதான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக ஒரு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, நெட்டு, ப்ரௌசிங், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் சின்ன சின்ன கோடிங் கற்றுக்கிறாங்க, சின்ன சின்ன வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறாங்க, ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறாங்க, கொள்ள இந்த பிகினர்ஸ் இவங்களுக்கான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதுவும் புது சிஸ்டம் வித் வாரண்டியோட பிலோ 15,000 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் மெயின் ஃபோக்கஸே. ஓகேவா, ஓகே. ஸோ அது நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருப்போம், நம்ம லைட்டாக தான் பேசணும் போன வீடியோவில். பட் என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ அந்த டெஸ்க்டாப் வீடியோ நம்ம போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-2.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்ட் அப் அந்த 20,000 பிசி பார்த்தீங்களா, 400 பிசி சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி அதுக்கான யூசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கொடுத்த ஒருத்தருமே அதை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூ இல்லை, கொடுத்த எல்லா கஸ்டமருமே. இன்னைக்கு கூட 4 CPU இப்போ பில் பண்ணியிருக்கேன், அது ஊருக்கு கொரியர் போகுது. ஓகேவா, ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் சில பேருக்கான சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதா இந்த வீடியோ. சூப்பர், பார்த்தலாமா, நம்ம 100% பார்த்தலாம். ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு தாரக மந்திரம் அதுதான்,
ஒரு விலை உயர்ந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது மூடநம்பிக்கை, முட்டாள்தனம். ஓகே, அதை யாருமே நம்பாதீங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்தது தான் லேப்டாப்பும் டெஸ்க்டாப்பும். அதே மாதிரி கம்பேர் டு லேப்டாப், டெஸ்க்டாப் ஏன் பெட்டர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வளர 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 வளர, உங்கள் குழந்தைங்க வளர 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 சிஸ்டமை நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், ப்ராசர் மாற்றிக்கலாம், மதர் போர்டு மாற்றிக்கலாம், ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணிக்கலாம், கிராஃபிக் கார்டு போட்டுக்கலாம், சின்ன மாண்டர் ஃபியூச்சரில் பெரிய மாண்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ண முடியும் கம்ப்யூட்டரை பொறுத்த வரையிலும். லேப்டாப்பில் அதை பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து போகிறாங்க, இல்லை சிக்ஸ்த்து படிக்கிறாங்க, பிலோ டென்த்து படிக்கிறாங்கன்னா கம்பேர்ட் டு லேப்டாப்போட டெஸ்க்டாப் தான் பெட்டர். அதுவும் இன்னொரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, லேப்டாப் வந்து ஒரு ப்ரைவசி ப்ராடக்ட். அவங்க பெட்ரூமில் வச்சு யூஸ் பண்ணலாம், மொட்டை மாடி கொண்டு போய் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம், பட் கம்ப்யூட்டர் பண்ண முடியாது. நீங்கள் வச்சிங்கன்னா வச்சிடம் தான், நீங்கள் அவங்கள மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்டாகவும் டெஸ்க்டாப் இருக்கும். சூப்பர். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய வேரியன்ட் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பண்ணி பார்த்துலாங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலும் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வீடு தெளிவாகவே சொல்லிடுறேன். மார்க்கெட் ப்ரைஸ் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி ப்ரைஸஸ் போயிட்டு இருக்கு, இவங்க என்ன மாதிரி ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டுங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, வியூவர்ஸ் மக்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. 8000 ரூபாய்க்கு பிசி, 10000 ரூபாய்க்கு பிசி, 12000 ரூபாய்க்கு பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஒரு கடை வச்சுருக்குறோன்னா நம்மளுடைய காம்படிட்டர்ஸ், நம்மளுடைய சக நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நானும் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் நான். ஓகே. ஸோ அந்த வீடியோக்களில் அவங்க பெரும்பாலும் பண்ணுறது என்னென்னா, எந்த வீடியோலையுமே அந்த ஸ்டார்டிங் பீஸின்னு சொல்லக்கூடிய பீஸுக்கான கான்ஃபிகரேஷன் சொல்கிறதே இல்லை, சொல்கிறதே இல்லை. 10000 ரூபாய்க்கு சிபியு, இதுக்கு இது இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அந்த உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் என்னங்கிறது யாருமே சொல்கிறதே இல்லை. ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் ஒரு பிராண்ட் நியூ சிஸ்டம், அதாவது பிராண்ட் நியூனு சொல்கிறது என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் மட்டும் பழஸ் ஓகே. ஸோ ப்ராசஸர்னால் என்னென்னா நான் அதுவும் காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் கட் பண்ணாதுங்கிறது மக்களுக்கு தெரியும். வாங்க. ஸோ இதுதான் பிரதர் ப்ராசஸர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸருங்கிறது இட்ஸ் அ மெட்டல். ஓகேவா? இதில் இந்த பின்னு வளைஞ்சோ ஒடிஞ்சு போனால் மட்டும்தான் இந்த ப்ராசஸர் வேலை செய்யாது. மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இதில் எரர் வர்றதுக்கான 200% வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ இதில் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரர்ஸ் வரும், ப்ராப்ளம் வரும், டேமேஜ் இருக்கும், ஒர்க் ஆகாமல் போகும். பட் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான ஃபால்ட்டு வராது. ஸோ நான் யூஸ் பண்ண போகிற இந்த ப்ராசஸர் மட்டும்தான் பழசு, இது போடுறது எல்லாமே புதுசு. ஓகே. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராசஸர், அதே மாதிரி நம்ம போடக்கூடிய இது எல்லாமே எஸ்எஸ்டிங்க. ஸோ இது எல்லாமே பிராண்ட் நியூ சீல்டு பாக்ஸ் எஸ்எஸ்டி தான் போடுறோம் நம்ம. அதே மாதிரி இது எல்லாமே ரேம், பிராண்ட் சீல்டு பேக் ரேமுங்க. இந்த ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டெஸ்க்டாப்பு யூஸ் பண்ணுற ஃபேன், ஸோ இது ஒரு சின்ன ப்ரோட்டோ, இது கூட முக்கியம். ஓகே. இது வந்து நம்ம இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஒரிஜினல் இன்டெல் ஃபேன். ஓகே. ஓகே. இது மாதிரி காம்பனன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் யாருமே அசம்பிள் டெஸ்க்டாப்பில் காமிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பிகாஸ் அப்படின்னா இதில் நிறைய ஜிமிக்ஸ் நடக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்லாமல் பிராண்ட் நியூ சிஸ்டம், ஒரு புது சிஸ்டம் வந்து ஒரு 8000 ரூபா 10000 ரூபா சொன்னால் உள்ள என்ன12000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு தர சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 83 ப்ராசஸர் 4th ஜெனரேஷன் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு 81 மதர் போர்டுங்க 8GB RAM 256GB SSD 19 inches monitor, கேபினெட்டு, கீபோர்டு, மவுஸு, ஸ்பீக்கர், ஒய்ஃபை ரிசீவர், வெப் கேமரா எல்லாம் சேர்த்து 12000 ரூபா வித் 1 வருஷம் வாரண்டி. 1 வருஷம் வாரண்டியோட எல்லாம் சேர்த்து அசம்பிள் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஆன்டிவைரஸ் போட்டு இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் பிராண்ட் நியூ சிஸ்டம் எக்ஸப்ட் அந்த ப்ராசரை தவிர 12000 ரூபா. நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்டு டெஸ்க்டாப், இந்த பழைய காலத்து இந்த டெல், ஹெச்பி, இந்த பிராண்டட் சிபியூஸ் இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் போட்டு ஒரு பழைய மானிட்டர், பழைய கீபோர்டு, மவுஸ், இந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் போட்டாலே 8000 9000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கவே
வாங்கவே முடியாது வாங்க முடியாது அதுக்கு ஓரளவு வாரண்டி தர மாட்டாங்க ஓகேவா அதே மாதிரி அந்த பிராண்டட் சிபியூ பொறுத்தவரைக்கும் அந்த பவர் சப்ளை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அது அடிக்கடி ப்ராப்ளம் வரும் அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் அந்த பிராண்டட் சிபியூ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா மினிமம் 2000-2500 வரும் ஓ இப்போ நான் போடுற இந்த சிபியூ பவர் சப்ளை பார்த்தா வெறும் 500 ரூபா தான் 500 ரூபா தான் பவர் சப்ளையே போனாலும் புது பவர் சப்ளை வாங்கி மாத்திக்கலாம் ரைட் ரைட் ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய விலையும் கம்மியா இருக்கும் அதே இப்போ நம்ம ஒன்றும் இல்லை i3 4th யூஸ் பண்றோமா சப்போஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு i3 10th வேணுமா மாத்திக்கலாம் சப்போஸ் நீங்க ஃபியூச்சர் டிசைனிங் வர்க் பண்ண போறீங்க கிராபிக்ஸ் கார்டு வேணுமா போட்டுக்கலாம் இப்போ நம்ம 19 இன்ச் மானிட்டர் வாங்கலாம் எனக்கு 19 இன்ச் 10 இல்ல ஃபியூச்சர் 24 இன்ச் வேணும் செகண்டரி மானிட்டர் யூஸ் பண்ணீங்களா அப்கிரேட் பண்ணிக்கலாம் சோ இந்த சிஸ்டம் இப்போ உங்களுடைய தேவைக்காக மட்டுமே இந்த சிஸ்டம் சப்போஸ் ஃபியூச்சர்ல நீங்க வேற ஏதாவது வர்க் பண்ண போறீங்க இதோட அப்கிரேட் தேவைப்பட்டாலும் இருக்கிற சிஸ்டத்தையே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஓ அப்படி படிவேல சொல்ற மாதிரி இருக்கின்ற பதவியில இருந்து இன்னொரு பதவிக்கு போற ஒரே மனதீரங்க இருக்க மாதிரி இருக்கின்ற சிஸ்டத்தையே நீங்க அப்படியே அடுத்த விஷயத்தை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் அதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்கு கண்டிப்பா லேப்டாப் பண்ணி இது மாடிஃபை பண்ண முடியும் அதே மாதிரி இப்ப நம்ம போற மதர் போர்டுலயும் பார்த்து 2 RAM ஸ்லாட் இருக்கும் நான் ஒரு சிங்கிள் ஸ்லாட் 8GB RAM தான் போடுவேன் சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல தேவைப்படும் இன்னொரு 8GB RAM னாலும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு SSD தான் போட்டு கொடுப்ப நானு ஃபியூச்சர்ல இன்னொரு SSD வேணாலும் போட்டுக்கலாம் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வேணாலும் போட்டுக்கலாம் 1TB 2TB 4TB எவ்வளவு நாள் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்க அதே மாதிரி பேசிக் கிராபிக்ஸ் கார்டு 16 கிராபிக்ஸ் கார்டு போட்டுக்கலாம் 17 கிராபிக்ஸ் போட்டுக்கலாம் 12,000 ரூபாய் சிஸ்டம் சொல்றீங்கல்ல அது வந்து யாரா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் பிரதர் நான் படிச்சு படிச்சு திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஓகேவா அது ஏதாவது எந்த ஒரு புது பொருள் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஆர்வம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா நம்ம ஃபியூச்சருக்கு பேஸ் பண்ணி வாங்கணும் ஃபியூச்சருக்கு பேஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லுவாங்க சத்தியமாக அப்படி எதுவுமே வாங்க முடியாது ஓகேவா நாளைக்கு வேற ஒரு ப்ராசர் வரதா போகுது வேற ஒரு கிராபிக்ஸ் கார்டு வரதா போகுது வேற மதர் போர்டு மாறதா போகுது டெக்னாலஜியே வேற மாறதா போகுது இப்போ நம்ம தேவை என்ன ஸோ இந்த சிஸ்டம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இவங்களுக்கு யூஸ் ஆகும் யூஸும் கிடையாது நார்மலாக வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் நெட்டு ப்ரௌசிங் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்புறம் நார்மலாக இப்போ தான் கோடிங் கற்றுக்குறாங்க C++ ஜாவா பைத்தான் ஆரக்கல் இப்போ தான் கற்றுக்குறாங்க போதும் இப்போ தான் ஃபோட்டோஷாப் கற்றுக்குறாங்க இது போதும் இப்போ தான் ஃபோட்டோஷாப் கோரோட்ரா பழக போகிறாங்க இது போதும் ஓகே நான் சொல்கிற எதுவுமே யாருக்கு ஒத்து வராதுன்னா 100% ப்ரொஃபஷனல் இருப்பாங்க இல்லையா இப்போ வாங்குற எல்லாத்தையும் கேளுங்க யாரை வேணா கேளுங்க எடிட்டிங் பண்ண போறம்பாங்க ஆனா என்ன எடிட்டிங் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எடிட்டுனா யார் எடிட்டிங் லியோவும் இந்தியன் டூவும் வேற என்ன படம் வரப்போகுது இந்த படங்கள் எடிட் பண்றவங்க தான் எடிட்டர்ஸ் அப்படி இல்லையா நீங்க ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்றீங்க அதுக்குமே அவ்வளோ பெரிய ஹையர் அண்ட் டெஸ்க்டாப் வேணுமானா வேண்டாம் இப்போ இந்த மேரேஜ் வெட்டிங் ஷூட் பண்ணுவாங்க அதுலேயும் கேமராஸ் நிறைய இருக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க இல்லையா நார்மலாக பேசிக்கா அந்த 550D இப்போ நீங்க யூஸ் பண்றீங்க இந்த கேமரா கால் சிஸ்டம் வேணும் வேண்டாம் வேண்டியதில்லை இதுக்கு கொஞ்சம் அப்கிரேட் போனால் போதும் போதும் ஸோ நார்மலாக ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறாங்க ஒரு 550D யூஸ் பண்ணுறாங்க 70D யூஸ் பண்ணுறாங்க அது இதுக்குலாம் அந்த அளவுக்கு அது போதும் இன்னும் இதுக்கு அடுத்து இருக்குது டிஎஸ்எல்ஆர்லேயே 5D இருக்குது 70 இருக்குது 1D இருக்குது அதுக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் இல்லை நீங்கள் ஆரி யூஸ் பண்ண போகிறீங்களா அலெக்ஸா யூஸ் பண்ண போகிறீங்களா ரெட் எபிக் யூஸ் பண்ண போகிறீங்களா ரெட் ட்ராகன் யூஸ் பண்ண போகிறீங்களா பிளாக் மேஜிக் யூஸ் பண்ண போகிறீங்களா அதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நார்மல் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா பிளாக் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா ஜூம் லென்ஸ் இதெல்லாம் வச்சு தான் எடிட்டிங் ஆனால் யாரை வேணா கேளுங்க எடிட்டிங் பண்ணணும் பாங்க எடிட்டிங் பண்ணணும் ஆனால் என்ன எடிட்டிங் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேன் நம்ம ஒருத்தர் கேமரா இது வாங்கினாரு இப்போ வரைக்கும் யாருமே எக்ஸாம்பிள் நான் இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று கேட்டீங்களேன் நம்ம வீடியோ வந்து பார்க்குற நிறைய பசங்களுக்கு வந்து என்னை பிடிக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனா பெட்ரோல் நிறைய எனக்கு பிடிக்குது ஓகேவா என்னன்னா நான் இப்ப திரும்ப சொல்றதுதான் இப்போ உங்க பையனுக்கு நீங்க வாங்கி தர எந்த லேப்டாப்பையுமே எந்த கம்ப்யூட்டருமே உங்க பையனோ உங்க பொண்ணோ அதை 100% யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை ஓகேவா நான் இது வரைக்கும் சேல் பண்ற 90% லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் யூடியூப் வீடியோ பாக்குறாங்க பசங்களா இருந்தா கேம்ஸ் விளாடுறாங்க படம் பாக்குறாங்க ஓகேவா இல்ல அப்படி இல்லையா சின்ன சின்ன வீடியோ கால் பேசுறதால ஒரு லேப்டாப்பை எஃபெக்டிவ் யூஸ் பண்றவங்க அந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்றாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாச்சு அதாவது 5 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாச்சு ஒரு இன்ஜினியர் வராங்கன்னா அந்த இன்ஜினியருக்கான அவங்க தனியா ஒரு ஜாப் எடுத்து பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஹையர் அண்ட் டெஸ்க்டாப்னு தேவைப்படும் ஓகேவா நான் நார்மலா இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போறேன் நான் ஒரு சின்ன டிசைன் பழக போறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிசினஸ் தேவையே கிடையவே கிடையாது தேவையில்லை 100% தேவையில்லை சோ நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் அதே இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம் இப்போ தான் படிக்க போகிறான்னு வச்சுங்களேன் இன்னொன்று சொல்கிறேன் நான் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐடி கம்பெனிலையோ எந்த கம்பெனி நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாலும் சரி உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ண விடவே மாட்டாங்க அவங்க ஓகே ஆமாம் அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும் ஆஃபீஸ் அவங்க ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க அது அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க அது பென்ட்ரைவ் வேலை செய்யாது வைஃபை வேலை செய்யாது லேண்ட் கிளம்பர் தான் வேலை செய்யும் நீங்கள் வேறு எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இப்படின்னு ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும்தான் படிக்கிறவங்க லேப்டாப் வாங்க போகிறீங்க ஆமாம் ஆமாம் ஆமாம்
ஸோ நீங்கள் வந்து எப்படி என்ன வாட் இஸ் நான் எல்லாம் சொல்கிறதான் வாட் இஸ் பைத்தான் வாட் இஸ் அடோப் ப்ரீமியர் ப்ரோ வாட் இஸ் டாவின்சி வாட் இஸ் ஆஃப்டர் ஃபோட்டோஷாப் போடுறாங்க இது வாட் இஸ் இதை கற்றுக்க மட்டும்தான் போகிறாங்க. ஸோ அவங்க எடுத்தோன்னே பெரிய எடிட்டராகவோ கொரோட்ராக வர முடியாது. 1000 ஒருத்தன் தான் பதில் ஆக முடியும். சரி ரைட்டு ஓகேவா. நான் விற்கிற 1000 லேப்டாப்பில் ஒருத்தவனா எடிட்டர் ஆக முடியும். நான் விற்கிற 1000 டெஸ்க்டாப்பில் ஒருத்தவனா பெரிய பைத்தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். பேலன்ஸ் 999 பேர் நார்மலாக ஒரு 15,000 சம்பளம் தான் சாப்பிடும் சேர்ந்தே ஆகணும். இதான் தலையெழுத்து. ஒருத்தர் பொறுத்தவரைக்கும் பணம் போடுவது என்பது முட்டாள்தனம் தான். நீங்க இப்ப 50,000 கொடுத்து வாங்குற சிஸ்டம் நாளான்னைக்கு 25,000 இல்ல 30,000 கேட்பான். ஒரு 3 லட்சம் கொடுத்தாலே அவ்வளோ வேல்யூ அவ்வளோதான் ஓகேவா. ஆனால் திரும்ப சொல்றதை நிறைய பேர் சொல்லலாம் இல்லை இந்த கம்ப்யூட்டர் கதையாக சொல்றான். நான் திரும்ப சொல்றதை நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க ஓகே. நான் சொல்றது எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு தேர்ட் இயர் படிக்கிற பசங்களுக்கு நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க ஒரு ஜாப் போறீங்க தனியாக ஒன்று ஜாப் பண்றீங்க அந்த ஜாப் வச்சு தான் நீங்க முன்னேற முடியும். அந்த சிஸ்டம் வச்சு தான் நீங்க முன்னேற முடியும்னா நீங்க எவ்வளோ நாளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க தப்பு இல்லை ஓகே ஓகே. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு லேர்னிங்க்கு 100% தேவை இல்லைங்கிறது என்னோட ஒரே பாயிண்ட். அது லேப்டாப் தான் சரி டெஸ்க்டாப்பாக தான் சரி. ஆமாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ரிலேட்டிவ் வச்சிருக்காங்க அதே மாதிரி லேப்டாப் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து கண்டிப்பாக வாங்கவே வேண்டாம் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கும் அது மாதிரி வேணும் மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் வேணாம் தெரிஞ்சு ஏன்னா அது ஃபுல் எலக்ட்ரானிக் மட்டும் பிரதர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்குவீங்க ஒரு 6 மாதத்தையும் இதாக இருக்கட்டும் கண்டிப்பாக போயிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வச்சிருக்கீங்க இப்போ வெற்றிகரமாக 3 லாக்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க ஓகேவா. ஆனால் நீங்கள் உங்கள் 2 லாக் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நார்மல் தாங்க ஒரு லினோவோல i3 5th generation லேப்டாப் அதுக்கு நான் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போகும்போது SSD உங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்தேன். அது வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் வச்சு தான் அப்டேட் பண்ணுறீங்க அப் டு 2 லாக் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் இவங்க எக்ஸாம்பிளாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க எடிட் பண்ணுறதா இருந்தாங்க ஒரு நாளைக்கு நீ 2 வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க பண்ணுறதா இருந்தீங்க ஓகேவா. ரெண்டு ஒரு நாள் அப்டேட் பண்ணுறதா இருந்தீங்க வச்சிருந்தது i3 5th generation லினோவோ ஐடியா பேட் லேப்டாப் நான் தான் ஒரு ரேம் அப்டேட் பண்ணி SSD அப்டேட் பண்ணி கொடுத்த உங்களுக்கு ஸ்பீடாக கொஞ்சம் ஸ்பீடாகட்டும் ஓகே. இதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ இது யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்போ எடுத்தோன்னா ஒரு 4GB 1650 கிராஃபிக்ஸ் கார்டோட தான் லேப்டாப் வேணும். HP விக்டர்ஸ் தான் வேணும். டஃப் கேமிங் தான் வேணும். டெஸ்க்டாப் போனால் Ryzen 7 தான் வேணும். RTX 3050 தான் வேணுங்கிறது முட்டாள்தனம் மூடநம்பிக்கை. நாம் திரும்பி சொல்றதுதான் 20,000 ரூபா கம்ப்யூட்டர்லையும் 20,000 ரூபா லேப்டாப்லையும் கத்துக்க வேண்டிய விஷயம் 20,000 ரைட்டு. ஆமாம் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போடுங்க. நான் எப்பவுமே நான் திரும்பி சொல்றது தான் என்னடா இவன் ப்ரைஸ் பற்றி பேசாமல் கான்ஃபிகரேஷன் பற்றி பேசாமல் அட்வைஸாக பேசிகிட்டு இருக்கிறான்னா நான் ஒவ்வொரு நாளைக்கு அவ்வளோ பேரண்ட்ஸ் பார்க்குறேன் பிரதர். இல்லை உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அதான் ஓகேவா. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சில எனக்கு வரதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 500 விற்கிற பில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 300 பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் போகுது. இஎம்ஐனாலும் காசு தானே. ஆமாம் ஆமாம் வட்டி கட்டணும் கடன் கட்டணும் அவ்வளோ பேர் அவ்வளோ ஒரு சில பசங்களாம் வந்தால் அவங்க அப்பா சொல்கிறதே அவங்க புரிஞ்சு கூட மாட்டாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு இப்போ இன்னும் மிகப்பெரிய கமலில் நடக்கும் இங்கே உட்காந்துருப்பாங்க நான் அவ்வளோ தூரம் டெமான்ஸ் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சிருவேன் யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு எங்கன்னு கூடுவாங்க ஏ இல்லை அந்த லேப்டாப் வாங்க அது வேலைக்காகாது நீ இந்த லேப்டாப் டஃப் கேமிங் தான் வாங்கணும் நான் அதை வச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது நீ அதே வாங்கினா அங்கேருந்து ஒருத்த கூட்டு சொல்லுவான் உடனே இங்கேருந்து இவங்களும் அங்கேருந்து அப்போ இல்லைப்பா அவன் சொல்லிட்டாப்பா டஃப் கேம் சொல்கிறேன் சரி வாங்கி போங்க எனக்கு என்ன வந்து உங்கள் காசு நான் சொல்கிறது என் கடமைக்கு எல்லாம் இப்போ எல்லாருக்கும் நான் சொல்லிடுவேன் நான் அதுக்கப்புறம் வாங்குறதும் வாங்காததும் அவங்க இஷ்டம் தான் விருப்பம் தான். ஆமாம் ஸோ அதாவது காசு நிறையா வச்சுருவாங்க வாங்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் போடுக்கிறேன் நான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் யாருக்கும் இல்லை ஓகேவா. எதுவுமே தெரியாமல் என்னை நம்பி எங்கிட்ட பொருள் வாங்க வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் RTX 4070 வரைக்கும் போட்டு நீ என்னப்பா இன்னும் i3 4th generation பேசிகிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது நீங்கள் பார்க்காதீங்க ஓகே ஓகேவா. இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன நம்பி இவ்வளோதான் பணம் இருக்குது தம்பி இவ்வளோதான் பணம் இருக்குது பிரதர் இவ்வளோதான் பணம் இருக்குது அண்ணான்னு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கான ஒர்த்து 100% நான் பண்ணி தருவேன். அதே மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுற சிஸ்டம் கான்ஃபிகரேஷனும்
நான் சஜஸ்ட் பண்ற லேப்டாப்பும் உங்க வேலை அந்த லேப்டாப் கம்பெனி நடக்கலைன்னா நான் நீங்க கேட்கிற லேப்டாப் டெஸ்க்டாப் நான் ஃப்ரீயாவே தரேன் உங்களுக்கு. அவங்க எக்ஸாம்பிள் ரைசான் 7 கேட்டு வராங்க இல்லையா, நான் ஒரு i5 6th தரேன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க பண்ண போற வேலை அதுல நடக்கலைன்னா அவங்க கேட் டெஸ்க்டாப் நான் ஃப்ரீயாவே தரேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியும் முடிப்பு பிரதர், நான் சொல்றேன் யாருமே வேலை செய்யறது இல்ல, யாரு வேலை செய்யறாங்கறீங்க? ரைட் ஒருத்தர் வேலை செய்யறது எஃபெக்டிவா ஓகேவா? ஒரு லேப்டாப் வாங்கி வச்சு பசங்கன்னா கேம்ஸ் விளையாடுறாங்க, பொண்ணுங்கன்னா யூடியூப்ல குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க உட்காந்து, இல்ல ரீல்ஸ் சொல்லவா வேணும், ஒரு நாளைக்கு விட்டா ஒரு நாள் ஃபுல்லா ரீல்ஸ் ஓடும், உட்காந்து ஹெட்போனை போட்டு ரீல்ஸ் பார்ப்பாங்க. இதுதான் நடக்குது லேப்டாப்லயும் கம்ப்யூட்டர்லயும். இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல கிடையாது, ஒரு 80% நடந்துருக்கு, 90% தான் நடக்குது. சரி பாக்குறீங்களா, திரும்ப சொல்றேன், 10% மட்டும்தான் இதை ப்ரொஃபஷனா எடுத்து பண்றவங்க 10% மட்டும்தான் ஓகேவா? ஐடி ஆகட்டும், டிசைனிங் ஆகட்டும், ஆர்கிடெக்சர் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், ஈவன் நீங்கள் சொல்லுங்களேன் மெக்கானிக், உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க, அது இல்லை. ஆனால் அதில் கேடு ப்ரோயை கேட்ட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான் பிரதர், கரெக்ட் தான். ஆனால் கேட்டால் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தோடனே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு மாடல் வாங்கிடுவாங்க. நான் கொடுத்து சும்மா சின்ன ஒரு 2D டிசைன் ஒன்று போட சொல்லுங்கள், சத்தியமாக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் வச்சிருக்கிற லேப்டாப் அசூஸ் ஆர்ஓஜி ஜெஃபரைஸ் வச்சிருப்பாங்க, ஆனால் டிராயிங் போட சொல்லி போட மாட்டாங்க. ஏன்னா நான் பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தில் பேசிட்டு இருக்கிறேன் நான், அதான் புரியுது உங்களுக்கு, அவ்வளோ பார்க்குறேன் நான், வேஸ்ட் மணி, பணத்தை செலவு பண்ணுறாங்க, எதுக்கு நாங்கள் புரியவே மாட்டேங்குது. ஸோ நான் இந்த வீடியோ நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இது நான் சொல்கிறது எங்கிட்ட நீங்கள் லேப்டாப் வாங்குங்க, டெஸ்க்டாப் வாங்குங்க, வாங்காமல் கூட போங்க ஓகேவா? நீங்கள் எதுக்கு செலவு பண்ணுறீங்க, உங்கள் பணத்தை ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு செலவு பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது i3 அந்த பேசிக் சிஸ்டம் மட்டும் பார்த்தோம், அப்போ நடுவில் கொஞ்சம் அறிவுரைகள் போயிடுச்சு, பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு ஒன்றும் அது கவலை இல்லை, எனக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல 5 பேர் இல்லை 2 பேர் இதை பார்த்து அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு அது மட்டுமே போதும், எனக்கு எதுவும் தேவையில்லை ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த i3 கொஞ்சம் பெட்டர் இல்லை, அவ்வளோ எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஜாஸ்தி ஒர்க் பண்ணுவோம் நம்ம, இந்த சின்ன சின்ன விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுவோம், ஃபோட்டோஷாப் பண்ணுவோம், இசேவை மையம் நாங்கள் வச்சுருக்கோம். நான் இசேவை மையத்துக்கு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 500 கம்ப்யூட்டருக்கு மேலே கொடுத்துருப்பேன், அதாவது இசேவை மையத்துக்கு அந்த சிஸ்டம், அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரு, ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர், இதெல்லாம் சேர்த்து பண்டிலாகவே ஒரு 500 மேலே நான் கொடுத்துருக்கேன் ஒரு 4-5 மாதத்துலேயே ஓகேவா? அவ்வளோ இசேவை மையம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த இசேவை மையமாக இருக்கும்போது இந்த i5 6 கொஞ்சம் நெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் ஒர்க் இருக்கும், இந்த பஃபர் ஆகக்கூடாது, இந்த அப்லோடிங் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடு தேவைப்படும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹையர் எண்ட் ஒர்க் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதே சேம் கான்ஃபிகரேஷனில் i5 6th ஜென்ரேஷன் ப்ராசஸர், சரி 110 மதர் போர்டுங்க, 8GB DDR4 RAM, 512GB SSD, 22 இன்ச்சஸ் பெரிய மானிட்டர், கீபோர்டு மவுஸு, கேபினெட்டு, பவர் சப்ளை, அதே மாதிரி வெப் கேமரா, ஸ்பீக்கரு, ஒய்ஃபை ரிசீவர் எல்லாம் சேர்த்து லாஸ்ட் டைம் 4 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே ஆஃபர் தான், சேம் 20,500, அவ்வளோதானா? அதே 20,500 திரும்பவும் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அதே ப்ரைஸ் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அதுக்காக நிறைய பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ப்ராசர் ஆகட்டும், மதர் போர்டு ஆகட்டும், SSD, RAM, ப்ராசர் ஃபேன், மானிட்டர், கீபோர்ட் மவுஸ், கேபினெட், பவர் சப்ளை எல்லாமே பல்க் பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ அதே ப்ரைஸுக்கு மறுபடியும் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் இவங்க கடை வந்து சும்மா டுபாக்கு ஒரு கடை போல தெரியுது, அதெல்லாம் பழசே பேசுறது நினைக்காதீங்க, ஒரு நிமிஷம் அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் கேபினெட்ஸ் பாருங்க, இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கு ஓகேவா? இந்த லியான்லி கேபினெட், இந்த ஒரு கேபினெட்டோட பிரைஸ் வித்தவுட் SMPs மட்டுமே 8,600 ரூபா. இது தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க, அதான் நான் சொல்றேன். இந்த கார்சர் கார்பைடு கேபினெட் மட்டும் 5,900 ரூபா. ஓகே ஓகே ஓகேவா? தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த அசூஸ் ஆர்ஓஜி CPU மட்டும் 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம்? எஸ் ஓகே. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, நாங்க இல்லைன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லை, எல்லாமே இருக்கு, பட் உங்க தேவை இருந்தா சத்தியமா அதை வாங்கணும். நான் விக்கிறதான வச்சிருக்கிறேன் நான். CPU மட்டும் 1.5 லட்சம் ரூபா. இதுக்கு மானிட்டர் போடுறவங்க ஹையர் எண்ட் மானிட்டர், கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 320 Hz இருக்கிற மானிட்டர் போடுறாங்க. மானிட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 40-46,000 வரும். இன்னும் 4K மானிட்டர்ல போனா 70-75,000 ஒரு யூஸ் பண்றவங்க இருக்காங்க, பண்றவங்க பண்ணட்டும். ஆனா எல்லாருக்கும் இது தேவையான சத்தியமா தேவையில்லை. அதான் நான் சொல்றேன் நான், இது எல்லாமே இருக்கு. வாங்க, ப்ராசர் Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, கிராஃபிக் கார்டு 1050, 3050, 1650, எல்லாம் இருக்கு. மதர் போர்டு 16 மதர் போர்டு, 510 மோட் இருக்கு, லிக்விட் கூலர் இருக்கு, 750 வாட்ஸ் பவர் சப்ளை இருக்கு, RS 550 Pro AC மதர் போர்டு இருக்கு. இந்த மிஷினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பில் பண்ணிருக்கோம். அந்த CPU மட்டும் பாத்தீங்கன்னா 90,000 ரூபா. 90,000 ஓகேவா? இது வேணுங்கிற வாங்கலாம். இந்த இது வந்து பேசிக் தான், 28,000 ரூபா. ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. மானிட்டர் பாத்தீங்கன்னா நார்மல் பேசிக் மானிட்டர்ல இருந்து ஹையர் எண்ட் மானிட்டர்ல இருந்து எல்லாமே இருக்கு. பட் யாருக்கு எது வேணும் அதுதான் நான் கொடுப்பேன். ஓகே ஓகே. இது வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கிட்டோம்,
ஆனால் எல்லாருக்கும் தேவைங்கன்னா சத்தியமாக தேவையில்லை. எக்ஸாம்பிள் அப்படி இல்லையா, நான் இன்னும் இல்லை சார், நான் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி பண்ணுவேன் நான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ எல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் இப்போ அதிகம் ஒர்க்கு தேவைப்படுது. அப்போவும் நீங்கள் இந்த 100,000 ரூபாயெல்லாம் தேவையில்லை. ஓகே, 38,000 ரூபாய்க்கு ரைசான் 5 520 மதர் போர்டு, 16 GB ரேம், 512 GB SSD, 2 GB எங்கள் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, 22 inches மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், கேபினட், பவர் சப்ளை, ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து 38,000 ரூபா. சேர்த்து 38,000 ரூபா. ரைசான் 5 லேட்டஸ்ட் ப்ராசஸர். ஓகே, எல்லாமே இருக்கு, இதுவும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறேன், இல்லை நான் இல்லை சார், நான் ஆர்கிடெக்ட் நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், அடுத்து நான் தனியாக ஃப்ரீலான்ஸராக டிசைன் பண்ண போகிறேன் நான், எனக்கு ஆர்கிகேடு, லூமியன், ரிவைட்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன எந்த ஃபிலாசபியுமே உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன எந்த ஃபிலாசபி செட் ஆகாது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு ரைசான் 7 5800 எக்ஸ் ப்ராசர், ஒரு 550 Pro M மதர் போர்டு, ஒரு 32 GB 3200 MHz ரேமு, ஒரு 1 TB SSD, ஆர்டிக்ஸ் 3050 இல்லை 3060 Ti கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு 3 ஃபேன் இருக்கிற மாதிரி கேபினெட்டு, 600 W பவர் சப்ளை, 27 inch மானிட்டர் கிட்டமா சிதா வேணும், 120,000 ரூபா. 120. ஸோ அதுவும் இருக்கு. ரைட். ஸோ நான் சொல்றது என்னன்னா உங்களுடைய தேவை என்ன அதை எங்கிட்ட ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் கைட் பண்ணுவேன். என்னோட கைடன்ஸ் இது வரைக்கும் 99% மிஸ் ஆனதில்லை. ஓகே சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கள, யாராவது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹையன் கான்ஃபிகரேஷன் லேப்டாப் தான் வேணும், டெஸ்க்டாப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க பிரதர். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு சிஸ்டம் இப்போ இது சிபி அசம்பிள் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், நான் சொன்ன அந்த ஐட்டம்லாம் பார்த்துக்குங்க, ஸ்பீக்கரு, வெப் கேமரா, கீபோர்டு, மவுஸ், மானிட்டர் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகேவா? அந்த கஸ்டமர் ஒருத்தர் வெளியூர்காரர் தாங்க, சரிங்களா? பக்கங்க வாங்கிக்கங்க. இன்னைக்கு டேட்டு தான் பார்த்துக்குங்க, பழசெல்லாம் கிடையாது, டுடே. ஓகேங்களா? இன்னைக்கு தான் கஸ்டமர் நம்பர் மட்டும் வேண்டாம், போயிருக்குது, இருங்க, அவர் எனக்கு அனுப்பிச்சது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சார் வணக்கம் சார். திருவாரூர் டிஸ்ட்ரிக் தான் கால் பண்ணுறது, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆடிட்டராக தான் இருக்கேன். நமக்கு இந்த ஐஃபைல 6th சொல்லியிருந்த ஆஃபர் அது இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஏதாச்சும் இப்போதைக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஆஃபர் அது, இப்போ வேற ஏதாச்சும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தாலும் இந்த ஐஃபைலோட ஆஃபர் இருக்கும் அசம்பிள் பண்ணி சொல்கிறீங்களா? அது இருந்துச்சுன்னா என்ன ஆஃபர் இருக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன எப்படி இருக்குது, கண்டி நல்ல ஆஃபராக பார்த்துன்னு சொல்லுங்க சார். கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து. ஓகே. ஸோ இது அவர் கேட்டது, இந்த கௌதம் மேன் மாதிரி தான், இதை அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தாருன்னு ரகுமான பார்த்து சொல்லுவார் இல்லையா? சேம் அதே மாதிரி அவர் இது கேட்டார். கோயம்புத்தூர் கிடையாது, திருவாரூர் தான் வரல. அதுக்கு நான் கொடுத்த ரிப்ளை, ஓகே, நீங்கள் 100,000 ரூபாய்க்கே நீங்கள் சிஸ்டம் அசம்பிள் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்பீடு ஒன்றும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாதுங்க சார். ஸோ இதுவே தாராளமாக போதுமானது தாங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, நெட்டு, ப்ரௌசிங்கு, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் லைக் டேலி இதில் தான் யூசேஜ் இருக்கும். இதுக்கு வந்து அந்த ஐஃபை 6th ஜாஸ்தி தாங்க. இதுக்கு மேலே போகணுங்கிறது வேஸ்ட் ஆஃப் மணி தான். இல்லாட்டா வேறு ஏதாவது போகிறனாலும் உங்கள் இஷ்டம் தான், போகலன்னா போகலாங்க. ஸோ நான் அதுதான், நான் வேஸ்ட் ஆஃப் மணிங்கிறதும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே போகிறதும் போதும் உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேன். சொல்லி இந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோ தமிழ் அனுப்பிச்சிருக்கேன் நான். 3:30 3:30 எனக்கு பேமெண்ட் எப்போ வந்திருக்கு? 4:30 பார்த்துக்குங்க. 4:24 வந்திருக்கு. நான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 1 hour பேமெண்ட் போட்டார். இப்போ நைட்டு கொரியர் போகும், நாளைக்கு காலைல சிஸ்டம் அவுட் இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? ஸோ நான் அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை நான் திரும்பி திரும்ப சொல்கிற விஷயம் தான், உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா 2 லட்சம் கூட வாங்கிங்க. தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் எலக்ட்ரானிக் பொருளை போடவே போடாதீங்க, வேஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இஎம்ஐ போகிறது வந்து தவிர்த்துக்குங்க. என்னதான் இருந்தாலும் வட்டி போட தான் செய்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 0% interest சொல்லுவாங்க. 0% interestலாம் யாருமே கொடுக்க முடியாது பிரதர். யார் கொடுப்பாங்க 0% interest? யார் சும்மா கொடுப்பா? உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு எடுக்கப்படும், அது உங்களுக்கு தெரியாது. தெரியாது. ஸோ அதே மாதிரி இன்னும் சொல்கிறேன், சில பேர் இருக்காங்க கேமிங் ஃப்ரீக்ஸ். நான் காலிலேருந்து நெடுற கேம் தான் விளையாடுவேன், எனக்கு அதுதான் தேவைன்னா உங்களுக்கும் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன வேணுமோ, ரைசான் 9 இப்போ லேட்டஸ்ட் 7000 சீரீஸ் ஆகட்டும், 6000 சீரீஸ் ஆகட்டும், 5000 சீரீஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான மதர் போர்டு பேசிக் 320, 450, 550, 570, 670, 770 வரைக்கும் மதர் போர்டு இருக்குது. அதுக்கு நார்மல் ரேமு, மீடியா சீரீஸ் ரேம் 3200 MHz DDR4, DDR5 5200 MHz, 16 GB, 32 GB, 64 GB. கிராஃபிக்ஸ் கார்டில் பேசிக் 1650, 1660, 3050, 3060, 3070, 3080, 3090, 4070,
செவன்டி ஃபார்ட்டி நைன்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. மானிட்டர்ல டெல் இருக்கு, சாம்சங் இருக்கு, எல்ஜி இருக்கு, ஹெச்பி இருக்கு, எம்எஸ்ஏ இருக்கு, கார்சர் இருக்கு. எல்லா பேசிக் டுவெண்ட்டி இன்ச் மானிட்டர்ல இருந்து அப் டு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நார்மல் மானிட்டர், கர்வ் மானிட்டர் எல்லாமே ரெடிலி அவைலபிள் இருக்கு. அதுக்கான எல்லா பிரைஸும் மார்க்கெட் ரேட்டை விட ஆன்லைன் மார்க்கெட் பிரைஸை விட கம்மியா கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுவும் இருக்கு. நான் சொன்னது முதல் சொன்னது ஒரு செக்மெண்ட், இது சொல்றது ஒரு செக்மெண்ட். ஸோ நான் கேம்ஸ் நல்லா விளையாடுவேன் நான். ஏன்னா இன்னொன்று, இன்னொன்று பேரண்ட்ஸ் பார்த்துக்குங்க, கேம் விளையாண்டு சம்பாதிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதான், வெறும் கேம் மட்டும் விளையாண்டு சம்பாதிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நான் அதை பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்க. கம்பேர்ட் டு அதர் மார்க்கெட் ப்ரைஸை விட கடைகளை விட ஆன்லைன் ப்ரைஸோட பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நான். ஸோ டெஸ்க்டாப்புங்கிறது பெரிய கடல், நான் சொன்னது தான், அது போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் டெஸ்க்டாப் பற்றினா உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஒரு என்கொயரி இருந்தாலும் சரி, கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கூப்பிடுங்க. அதுக்கான பர்ஃபெக்டான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நான் திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் தான், வி வில் கைட் யூ. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் கைட் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு நல்லாட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் முதல் கேட்குறது அதுதான். அவங்க எடுத்தோன்னு வந்து சார் இப்படி வேணும் சார் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அப்போ நிறைய பேர் எடுத்தோன்னு ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணோன்னே, சார் எயிட் ஜிபி ரேமோட லேப்டாப் வேணும் சார், எயிட் ஜிபி ரேம் 1000 ரூபா தாங்க. சரியா, ஓகேவா? எல்லா இடத்துல 8 GB RAM 8 GB RAM 8 GB RAM விலை 1000 ரூபா தான், 16 GB RAM விலை 2100 ரூபா தான் லேப்டாப்ல. அவ்வளவு, அது எப்பன்னா கழட்டி வச்சு மாத்திக்கலாம். அதுல என்ன ப்ராசர் இருக்கு, என்ன மதர் போர்டு இருக்கு, கிராபிக்ஸ் கார்டு என்ன இருக்கு, என்ன பில்ட் குவாலிட்டி என்ன இருக்கு, அதே மாதிரி யூஸ் லேப்டாப் கேட்பாங்க இல்லையா. நம்ம அடுத்து அதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அடுத்து யூஸ்ல பார்க்க சொல்றேன் நான். நம்ம அடுத்து பார்க்க போறது யூஸ் லேப்டாப். யூஸ் லேப்டாப் புது லேப்டாப் அவைலபிளா இருக்கு, இருக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆமா, நான் முன்னாடி சொன்னதான் பிரதர், இது எல்லாமே யூஸ் லேப்டாப் பிரதர். அதே மாதிரி நீங்கள் மக்கள், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நிறைய நீங்கள் யூஸ் லேப்டாப் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓகேவா? அப்படி ஒரு மாடலில் அப்படி 50 லேப்டாப் படிக்க வச்சுருப்பாங்க, இன்னொரு மாடலில் 25 லேப்டாப் படிக்க வச்சுருப்பாங்க, ஓகே, இன்னொரு மாடல் 100 லேப்டாப் ட்ரே ட்ரேவாக அடிக்க வச்சுருப்பாங்க, ஓகேவா? அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு லேப்டாப் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம், இல்லை வேறு மாதிரி ஒரு மாடலுக்கு ஒன்று தான் இருக்கும். பிகாஸ் இது எதுவுமே செகண்ட்ஸை செகண்ட்ஸாக வாங்கி சேல் பண்ணுறது கிடையாது. ஓகே, எப்படி நீ எப்படி பண்ணுறீங்க அப்புறம்? புது லேப்டாப் வாங்குறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்சு கொடுப்பாங்கல்ல, அதை ப்ராப்பராக செக் பண்ணி நல்லா இருக்கிற லேப்டாப் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். வேற எந்த லேப்டாப், கார்பரேட் கம்பெனியில் யூஸ் பண்ண லேப்டாப்போ, இம்போர்ட் பண்ண லேப்டாப்போ, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து வந்த லேப்டாப்போ, மதர் போர்டு மாற்றினதோ, ரெடி பண்ணதோ, சர்வீஸ் பண்ணதோ, இது மாதிரி லேப்டாப் எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. சரி சரி சரி. ப்ராப்பராக ஒன் ஹேண்டடாக யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ண லேப்டாப் பழசத்தான் இருக்கும். அவங்க அதை கொடுத்துட்டு அப்கிரேட் ஆவாங்க இல்லையா, அந்த லேப்டாப் மட்டும்தான் கிட்ட இருக்கும். வேற ஒரு லேப்டாப் பல்க் குவாண்டிட்டி லேப்டாப்ஸ் நம்ம பண்றதே கிடையாது. லேப்டாப் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு? அது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல ஸ்டார்டிங் 8000 ரூபாய் லேப்டாப் இருக்கு. 8000 ரூபாய்? ஆமா, ஸ்டார்டிங் பேசிக் பிரைஸ் பார்த்தா 8000 ரூபாய் லேப்டாப் இருக்கு. அப் டு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 35000 ரூபாய்க்கு லேப்டாப் இருக்கு. அந்த 35000 ரூபாய் லேப்டாப்பும் நீங்க ரொம்ப ஓல்டு கான்ஃபிகரேஷன் நினைச்சுக்க வேண்டாம். நீங்க டெல்லில் i5 11th ஜெனரேஷன், 11th 8 GB RAM, 512 GB SSD, 15.6 screen size with Windows 11 original with backlight keyboard. வரும் இது புதுசு, இப்போ மார்க்கெட்டில் இருக்கு. இன்ஸ்பிரான் 3511 மாடல் நம்பரு. இது 35000 ரூபா. இன்னும் டெல்லுடைய வாரண்டியே 2 மாதம் இருக்கு. ஸோ இது வெறும் 8 மாதம் யூஸ் பண்ண லேப்டாப் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி எனக்கு இவங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னா ஃபைனல் இயர் படிக்கும் போது வாங்கினாங்க, படிச்சு முடிச்சுட்டாங்க, அடுத்து கிராஃபிக் கார்டு மாடலுக்கு போயிட்டாங்க, அவங்க ஏசர் ப்ரிடேட்டர் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு பைபேக் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டாங்க. ஒரு வருஷம் வாரண்டி தர முடியும். ஒரு வருஷம் வாரண்டி தரீங்களா? செகண்ட்ஸ் லேப்டாப்புக்கு 1 இயர் வாரண்டி தரேன். பிகாஸ் நான் கண்ணில் பார்த்து நான் செக் பண்ண ப்ராடக்ட் இது. ஓகே ஓகே. குவாலிட்டி எனக்கு தெரியும். எனக்கு இல்லை, யூஸ் லேப்டாப் யாரும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. செகண்ட்ஸ்க்கு யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. நான் 1 இயர் வாரண்டி தரேன் உங்களுக்கு. ரைட் ரைட். இங்கே இருக்கிற எந்த லேப்டாப் செகண்ட்ஸ் லேப்டாப் தான் சரி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ப்ரோ நீங்கள் லேப்டாப் கொடுத்துட்டு வேறு லேப்டாப் வாங்கி. சீரியஸா? அதே மாடல் இருக்காது எங்கிட்ட, ஈக்குவலண்டா வேற மாடல் என்ன பிடிச்சிருக்கோ மாத்தி எடுத்துக்கோ. ஏன் தெரிஞ்சு வாரண்டி தரேன். ஓகே, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க செகண்ட்? எனக்கு அதை சொல்றேன், நம்ம வந்து இப்ப லாட் எடுத்தாதான் பிரதர் பயப்படணும். 100ல கண்டிப்பா 20 லேப்டாப் டுபாகூரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தெரியாது நமக்கு, ஏன்னா வேற யாராவது பண்ண லேப்டாப், வேற ரெடி பண்ண லேப்டாப் நமக்கு தெரியாது. இது நான் ஒவ்வொன்றா வாங்கினது.
நான் ஒன்றுன்னா கஸ்டமர்க்காக செக் பண்ணி பின்னாடி சர்வீஸில் கொடுத்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். மானிட்டர் எப்படி, டிஸ்பிளே எப்படி, டிஸ்பிளே பேச்சஸ் இருக்கா, ஒய்ஃபை வேலை செய்யுதா, ப்ளூடூத் எடுக்குதா, வெப் கேமரா போகுதா, கீபோர்ட் நல்லா வேலை செய்யுதா, பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கா, அடாப்டர். அதே மாதிரி நமக்கு எந்த லேப்டாப்புக்குமே, எந்த பழைய லேப்டாப்புக்குமே பழைய சார்ஜர் கொடுக்க மாட்டேன். பிராண்ட் நியூ ஒரிஜினல் புது சார்ஜர் தான் கொடுப்பேன். அந்த சார்ஜருக்கும் 1 இயர் வாரண்டி இருக்குது. வா சூப்பருங்க. அது இல்லாமல் நீங்கள் வாங்குற இந்த எல்லா லேப்டாப்புக்கும், யூஸ் லேப்டாப்புக்கு, எல்லா லேப்டாப்புக்கும் ஒரு பேகு, ஒரு ஒயர்லெஸ் மவுஸு, ஒரு லேப்டாப் க்ளீன் பண்ணுற க்ளீனிங் கிட்டு, ஒரு கீபோர்டுக்கு வர கீ ஸ்கின், 4 ஐட்டம் ஃப்ரீ. இதுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆமாம், சிறப்பு தான். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறது தான், இஎம்ஐ போகாதீங்க. பட் முடியாமல் கஷ்டப்படுறவங்க இஎம்ஐ போங்க. நம்மகிட்ட பஜாஜ் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஹெச்டிபி இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது, டெபிட் கார்டு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது, யூஸ் லேப்டாப்பும் இருக்குது. அனுப்பப்படும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச், நீங்க பழைய லேப்டாப் வச்சிருக்கீங்க, பழைய டெஸ்க்டாப் வச்சிருக்கீங்க, பழைய லேப்டாப் கொடுத்து டெஸ்க்டாப் வாங்கினாலும் சரி, பழைய டெஸ்க்டாப் கொடுத்து லேப்டாப் வாங்கினாலும் சரி, நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ வீடியோ ஆல்ரெடி நான் ரொம்ப கம்மியாக பேசணும்னு ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன். ஆமாம், ஆனால் ரொம்ப லென்த்தாக தான் பேசியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ 100% நான் பண்ணி கொடுப்பேன். நான் இன்னொன்று ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். நான் பொது சேவை செய்ய வரல, நானும் விற்பனைக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் 1 லட்சம் ரூபா லேப்டாப் வாங்க எனக்கு லாபம் கிடைக்க தான் போகுது, நீங்கள் 12,000 ரூபா சிஸ்டம் வாங்க லாபம் கிடைக்க தான் போகுது. நான் எதையுமே நான் வந்து சேவைக்காக இது பண்ண போகிறதில்ல. ஓகேவா, இது முடிஞ்சால் முன்னாடியே போட்டிருங்க. ஓகேவா. ஸோ நான் இதை வந்து நான் சேவை பண்ணுறேன். நான் கடை வச்சுருக்கேன், வேலை செய்கிறாங்க, இவ்வளோ லைட் போட்டிருக்கேன், கரண்ட் பில் கட்டணும், சம்பளம் கட்டணும், வாடகை கொடுக்கணும். ஸோ ஆனால் என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்கள் காசை எங்கேயும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காதிங்க. என்ன இருந்தாலும் அது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த உங்களுடைய ஒவ்வொரு நாள் உழைப்புடைய காசு தான் அது. ஸோ அதனால் அதுக்கு என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த வேல்யூ ட்ரூ வேல்யூ கம்ப்யூட்டர்ஸில் இருக்கும். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணுறவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.